அருண்விஜியோட பாக்ஸர் என்ன ஆச்சுன்னு நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு. பாக்ஸர் ப்ராஜெக்டை 2018ல அனௌன்ஸ் பண்ணாங்க. ஜூலை 2019ல பாக்ஸரோட ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆச்சு. பட் பாக்ஸருக்கு அந்த டைமில் ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணுற பிளானே இல்லை. ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ஸ்லாம் லீக் ஆனதுனால தான் அஃபிஷியலாகவே விட்டாங்க. அதுக்கப்புறம் ஜூன் 2020ல் அந்த படத்தோட ப்ரொடியூசரே மூவியோட வில்லனாக நடிக்க போகிறாருன்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்த அதே நாளே அருண் விஜய் கிட்டேருந்து ஒரு ட்விட்டும் வந்தது. பாக்ஸரோட ஃபுல் ஃப்ளெஜ்டு ஷூட்டிங் இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை. பட் இந்த மூவிக்காக உடம்பெலாம் மாற்றி 9 மாதமாக செம்மையாக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். பாக்ஸருக்கு ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் நிறைய எஃபெக்டும் டெடிக்கேஷனும் போடணும். பட் ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கிட்டேருந்து இந்த மூவி சம்மந்தமாக சரியான கிளாரிட்டி இல்லை. ஸோ என்னோட சைட்லேருந்து அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு ஜூன் 2020ல் அருண் விஜய் சொன்னார். அதுக்கப்புறம் பாக்ஸர் சம்மந்தமாக எந்த ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் வரலை. அருண் விஜய் இப்போ ஹேர்லாம் கட் பண்ணி வேற ஒரு லுக்கே போயிட்டார். ஸோ மோஸ்ட்லி இப்போ உள்ள நிலைமையில் பாக்ஸர் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. நம்ம சிம்புக்கு இன்னைக்கு வெல்ஸ் யூனிவர்சிட்டி டாக்டரேட் பட்டம் கொடுத்து ஹானர் பண்ணியிருக்காங்க. டாக்டரேட்னா ஒரு யூனிவர்சிட்டியில் கொடுக்குற ஹையஸ்ட் டிகிரி. நம்ம சிம்பு பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் 38 வருஷமாக சினிமாவில் தான் இருக்கார். ஆக்டராக மட்டும் இல்லாமல் சிங்கர், லிரிக்ஸிஸ்ட், மியூசிக் டைரக்டர், டைரக்டர், ஸ்க்ரீன் பிளே ரைட்டர்னு இப்படி சொல்லிகிட்டே போகலாம். இந்த ரீசனால தான் வெல்ஸ் டாக்டரேட் பட்டத்தை நம்ம சிம்புக்கு கொடுத்துருக்காங்க. கீர்த்தி சுரேஷ்க்கு கொரோனா பாசிட்டிவ். செகண்ட் வேவ்க்கு அப்புறம் கொஞ்ச நாளாக செலிபிரிட்டிஸ் யாருக்கும் கொரோனா பாசிட்டிவ்னு எந்த ஒரு நியூஸும் வரலை. பட் இப்போது தேர்ட் வேவ் ஸ்டார்ட் ஆகி கேசஸ்லாம் ரைஸ் ஆகுறதுனால நிறைய செலிபிரிட்டிஸ்க்கு கொரோனா வந்திருக்கு. சொல்லாமலே ரோஜா கூட்டம், டிஷ்யும் பூ, பிச்சைக்காரன், சோப்பு மஞ்சள் பச்சைன்னு சூப்பராகவும் அதே சமயத்தில் ஹிட் படங்களும் கொடுக்குற டேரக்டராக சசி. சசி இப்போ கரண்ட்டாக ஹரிஷ் கல்யாண், சித்தி, இந்தனியை வச்சு ஒரு ரொமான்டிக் மூவி எடுக்கிறாரு. இந்த படத்தோட டைட்டிலுக் போஸ்டர் நாளைக்கு லான்ச் பண்ண போகிறாங்க. புக்மை ஷோவில் என்ன சொல்ல போகிறாய்க்கு சென்சார் ரிசல்ட்டும் ரன் டைமும் தப்பாக போட்டதுனால காலில் போட்ட வீடியோலையும் அது தப்பாகிருச்சு. இப்போ வந்திருக்கிற அஃபிஷியல் அப்டேட் என்னென்னா என்ன சொல்ல போகிறாயோட சென்சாரில் யூஏ சர்டிஃபிகேட் வந்திருக்கு. ரன் டைம் 2 hours 26 minutes. January 17 ஹாலிடேன்னு இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ January 14 ஸ்டார்ட் பண்ணி January 18 வரைக்கும் கவர்மெண்ட் ஹாலிடே தான். தியேட்டர்ஸ்க்கு பார்த்தோம்னா சண்டே மட்டும் லாக்டவுன். ஸோ January 16 சண்டே தியேட்டர்ஸ்லாம் க்ளோஸில் தான் இருக்கும். இருந்தாலும் பொங்கலுக்கு வரப்போகிற படங்களுக்கு ஒரு பெரிய ஜாக்பாட்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் டேல ஒரு மூவிக்கு பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் வந்துச்சுன்னா நிறைய ஹாலிடேஸ் இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் செம்ம பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும்.